நாம் முந்தைய பதிவுகளில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் பிரிசப்ஷன், அதாவது ஒருத்தரோட கண்ணோட்டம், அப்புறம் தவறாக புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். முக்கியமாக ஒரு மனிதனோட கண்ணோட்டம் எப்படியெல்லாம் அந்த மனிதனோட வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அப்புறம் அந்த மனிதன் வந்து பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புரிஞ்சுக்கிறத வந்து முன்னாடி நடந்த பல விதமான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அமையும். இது எந்த விதத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் பெரிய பாதிப்புகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடல் அளவிலுமே சில பாதிப்புகள் இருந்துச்சு. அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ அவரோட நண்பர் வந்து இந்த காட்டுக்குள்ளார ஒரு துறவி ஒருத்தர் இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துறவி, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வைத்தியரும் கூட. அவர்கிட்ட போனோம்னா உன்னுடைய மனசளவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை உன்னுடைய உடல் அளவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் வந்து அதுக்கான சரியான வைத்தியம் பார்ப்பார், சரியான தீர்வு கொடுப்பார், நீ போய் அவரை பார்த்துட்டு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரோட நண்பர் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த மனிதருமே அவருக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பையில் போட்டுக்கிட்டு அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு. அப்போது அந்த காட்டை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். இப்போ அந்த காட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வழியில் ஒரு மனிதரை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயா இந்த மாதிரி நான் வந்து இந்த காட்டுக்குள்ளே ஒரு துறவி இருக்கார்ல, அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், எந்த வழியாக போகணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த வழி போக்கணும் வந்து சொல்கிறாரு, அது ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லைப்பா, அதான் இந்த வழி இருக்குது பார்த்தியா, இந்த வழியிலே போ, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உனக்கே தெரியும் அங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து இந்த துறவி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, நீ போய் அவரை அங்கே போய் நீ சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த மனிதருமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது மறுபடியும் இந்த வழி போக்கணும் வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஐயா நீங்கள் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க, ஏன்னா இந்த காட்டுக்குள்ளார ஒரு பெரிய புலி ஒன்று நடமாடிக்கிட்டு இருக்கு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், அதனால் நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க, ரொம்ப எச்சரிக்கையாக பயணம் பண்ணுங்கள், முடிஞ்சால் கையில் வந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை கூட கையில் எடுத்துக்கிட்டு போங்க, அது உங்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்னதுலேருந்தே இந்த மனிதருக்கு மனசுக்குள்ளார ஒரு விதமான பயம் வந்துருச்சு. ஆனாலுமே அந்த பயத்தை பொருட்படுத்தாமல் அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக போய்கிட்டு இருக்காரு. எந்த பக்கம் புலி வந்து நம்மளை அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே ரொம்ப எச்சரிக்கையாக போய்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன வீடு வருது. அந்த வீட்டோட போய் பார்க்குறாரு. அந்த வழிபோக்கன்னு சொன்ன மாதிரியே அந்த துறவி வந்து அங்கே உட்காண்ட்ருக்காரு. இப்போ இந்த மனிதர் போயிட்டு அந்த துறவிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லிக்கிட்டு இருந்த அதே சமயம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு புதர்லேருந்து பெரிய சத்தத்தோட அந்த புலி வந்து வெளியில் வருது. அப்படியே பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே கர்ஜனையோட அந்த புலி வந்து வெளியில் நிற்கிது. இந்த மனிதரை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மனிதருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளார பயம் அப்படியே அதிகமாகிட்டே போகுது. கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுடைய சாவு நிச்சயம், அந்த புலி வந்து நம்மளை கண்டிப்பாக அடிச்சிரும், அடித்து கொன்னுடும் அப்படின்னு மனசுக்குள்ளாரே அவர் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாரு. அந்த பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. ஆனால் அந்த துறவி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த புலி வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. வேகமாக பக்கம் வந்து இந்த மனிதர் வந்து ஒரு பையை மாட்டியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பையை கலட்டி தூரமாக வீசுகிறாரு. வீசின உடனே அந்த புலி வேகமாக அந்த பையை துரத்துக்கிட்டே போயிட்டு அந்த பையை கடித்து எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கமாக ஓடி போயிடுது. அப்புறம் அந்த மனிதர் வந்து ரொம்ப பயத்தில் உறைஞ்சு போயிட்டார் பார்த்தீங்களா. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்றும் கவலைப்படாதப்பா, அந்த புலி வந்து உன்னை சாவடிக்கிறதுக்காகவோ இல்லை உன்னை நோக்கியோ அது வரலை, அது வந்ததே வேறு ஒரு விஷயத்துக்காக, உன்னுடைய பையில் என்ன வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து வர வழியில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக நான் சில இறைச்சி துண்டுகள்லாம் அந்த பையில் வச்சுருந்தேன், இப்போ போகும்போதுமே ரொம்ப தூரம் பயணிக்கணும்ல, அதனால் சாப்பிட்றது தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு இறைச்சி துண்டுகள்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அந்த நீ வச்சுருந்த பார்த்தியா அந்த மாமிச துண்டுகள்லேருந்து வந்த வாசனை தான்
அந்த புலியை வந்து இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு. அந்த புலி வந்து மனிதர்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொல்லாதுப்பா, அது வந்து இந்த மாமிசத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பையை தூக்கி போட்ட உடனே அது எடுத்துக்கிட்டு போயிடுச்சு, நீ பயப்படாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த துறவி வந்து இவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல குழப்பங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும். அது என்னென்னா, நீ ஒரு விஷயத்த பார்க்குறேன்னா வச்சுக்கவன், அது பார்க்கும்போதே மனசுக்குள்ளார அந்த செயலை பற்றின ஒரு முன் அனுமானம் ஒன்று இருக்கும். அதாவது பிரிசப்ஷன் சொல்லணும் பார்த்தீங்களா, ஒரு முன் அனுமானம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கண்ணோடத்தோடைய அந்த செயலை நீ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உனக்கு பல நேரங்களில் அதை வந்து தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து ஒரு ஜீரோ நாலேஜ்லேருந்து நீ வந்து அப்ரோச் பண்ண பார்க்கணும். அதாவது அதை பற்றின எந்த ஒரு அறிவுமே உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி அதை நீ அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு தெளிவான ஒரு நிலை உனக்கு தெரியும். இந்த நிலையிலிருந்து நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமே உனக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. ஏன்னா உண்மையிலேயே அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நீ ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இவர் சொன்னது இந்த மனிதருக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவை கொடுக்குது. அதுக்கப்புறம் அவர் மனசில் இருந்த எல்லா குழப்பங்களுமே நீங்கிருச்சு. அவர் உடலுக்கான அந்த வைத்தியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த குருக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பிரசப்ஷன், அப்புறம் முன்னாடியே நம்ம ஒரு சில விஷயங்களை கணிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து சரியான ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகவே விடாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனிதர் ஒரு பெரிய ஒரு பில்டிங் மேலே நிற்கிறாரு. இது சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும், அடுத்த வினாடி உங்களுக்கு என்ன தோணும்? அந்த மனிதர் வந்து எதுக்கு வேணாலும் நிற்கலாம், ஆனால் அடுத்த வினாடி எல்லா பெரும்பாலான மனிதர்களுக்கு தோன்றது ஒருவேளை அவர் மேலே கீழே குதிக்கிறதுக்கு நிற்கிறாரோ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயந்தான் தோணும். ஏன்னா இது வந்து நம்ம பல இடங்களில் சினிமாக்கள் ஆகட்டும் இல்லை கதைகள் ஆகட்டும் இந்த மாதிரி பல விதமான இடங்களில் இந்த மாதிரி ஒரு காட்சி அமைவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிரிசப்ஷனோடய நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு முதல்ல தோணும். அதுவே அந்த மனிதர் வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த அழகான சன்செட்டை கூட அவர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை அங்கே நின்றுக்கிட்டு அவர் ஒரு பெரிய டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு வானவியல் ஆராய்ச்சி கூட பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான செயல்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம உண்மையிலேயே அங்கே பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக மட்டும்தான் சொன்னேன். அதனால் இதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியுமே அந்த செயலை பற்றின முன்னாடி இருக்கிற அந்த அனுமானங்கள் எல்லாத்தையுமே தூக்கி தூர எரிஞ்சிருங்க. அப்படி எரிஞ்சிட்டிங்கன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு வராது. என்ன இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் வந்து கிரகிச்சு ஒரு நல்ல ஒரு தெளிவான நிலைக்கு மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப சுலபமாக, ரொம்ப சுமூகமாக, ரொம்ப தெளிவாக போய்கிட்டு இருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.